ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் நான் தமிழ் ஆட்டக்கரை சேனலுக்கு வரவேற்கிறேன். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதை கன்சிடர் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாட்டா நெக்ஸானோட கம்ப்ளீட், அதாவது உண்மை ரிவ்யூன்ட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் நம்ம என்னோடய கருத்து ப்ளஸ் உண்மையான ரிவ்யூ என்னன்றதை கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். இதில் நிறையா பாயிண்ட்ஸ் வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாட்டா நெக்ஸான் இது வந்து இந்தியாவிலே நம்பர் 1 ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் வாங்கின ஒரே கார்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அதை அச்சீவும் பண்ணியிருக்கு. இது வந்து சேஃபஸ்ட்டு காரும் கூடன்றதில் நிறைய இன்சிடென்ட்ஸில் நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கு. நிறைய இன்சிடென்ட்ஸ் நம்ம நெட்லேயும் பார்த்தோம்னா அது வைரலாகவும் போயிருக்கு. ஸோ டாட்டா நெக்ஸான் சேஃப்டியான கார் அப்படின்றதில் எந்த ஒரு இது பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு இதுவும் தடங்களும் இல்லை. நீங்கள் ஷுவராக நம்மலாம் டாட்டாவோட நெக்ஸான் வந்து ரொம்ப சேஃபான கார். ஸோ பில்ட் லைக் எ டேங்க்னே சொல்லலாம். ஸோ ரெண்டாவது பாயிண்ட்டு, இப்போ நம்மளுக்கு வந்து உங்களுக்கு டாட்டா நெக்ஸான் வாங்க போகிறோம், இல்லை சப் 4 மீட்டர் ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி வாங்கணுன்ற ஒரு பிளானில் இருக்கவங்க, இல்லை அந்த மாதிரி ஒரு பெரிய வண்டி, ஒரு செடான் வேன் இல்லாமல் கொஞ்சம் பெருசாக இருக்கணும், அதை வந்து ஸ்டைலிஷாக இருக்கணும் அப்படின்றவங்க டாட்டா நெக்ஸானை ஆப்ட் பண்ணுறாங்க. ஸோ டாட்டா நெக்ஸானை கன்சிடர் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு நான் அதில் சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு இப்போ வந்து டாட்டா நெக்ஸானில் தான் உங்களுக்கு 6-speed கியர் பாக்ஸ் வந்து ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ஃபஸ்ட் இன் செக்மெண்ட். இப்போ நம்ம உண்டை வென்யூ டீசலில் கூட இருக்குது. 6-speed இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹைவே க்ரூசபிலிட்டிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். 5 gear மட்டும் இல்லாமல் 6th gear இருக்கிறது ரொம்பவே வரவேற்கத்தக்கதாக இருக்கும். ஹைவே க்ரூசிங்கில் உங்களுக்கு மைலேஜ் பில்டப் பண்ணுறதுக்கும் ஒரு லாங் ஸ்ட்ரெச் போகும்போது உங்களுக்கு 6th gear ரொம்பவே தேவையானதாக இருக்கும். ஸோ அது வந்து டாட்டா நெக்ஸானில் இருக்குது. ரெண்டாவது, டாட்டா நெக்ஸானோட டீசல் இன்ஜினாக இருக்கட்டும் பெட்ரோலாக இருக்கட்டும் ரெண்டுமே 110 bhp பவர் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸானோட டீசல் இன்ஜின் வந்து ஃபோர்மோஸ்ட் பவர்ஃபுல் இந்த செக்மெண்ட்டுன்னு சொல்லலாம். இப்போ நம்ம விட்டாரா பிரீஸா, நம்ம வென்யூ ரெண்டுமே 90 bhp பவர் தான். நம்ம எக்கோஸ்போர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட 100 something பவர் தான் கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம நெக்ஸானை பொறுத்த வரைக்கும் 110 bhp பவர் கொடுத்துருக்காங்க. டாட்டா நெக்ஸான் டீசல் வந்து ஒரு பாக்கெட் ராக்கெட்னு தான் சொல்லணும். ரொம்பவே நல்லாயிருக்கும், பெப்பியாக இருக்கும். ட்ரைவ் பண்ணி பாருங்கள், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஃபீலிங், அந்த ஃபீல் நல்லாவே தெரியும். அதுவும் நம்ம ஸ்போர்ட் மோடில் போட்டு ஓட்டும்போது அதோடய பிக்கப் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மைண்ட் பாக்லிங்னு சொல்லணும், ரொம்பவே அருமையாக இருக்கும். ஸோ டாட்டா நெக்ஸான் வாங்கணுன்ட்டு முடிவு பண்ண உடனே பெட்ரோலா டீசலா, அது மெயினாக நான் இதில் சொல்லிடுறேன். டாட்டா நெக்ஸான் வாங்கணுன்ட்டு முடிவு பண்ணுறவங்க டீசல் மாடல் வேணுன்றவங்க மட்டும் டாட்டா நெக்ஸானை ஆப்ட் பண்ணுங்கள். நான் ஏன் அப்போ பெட்ரோல் நல்லா இருக்காதான்னு கேட்பீங்க, அப்படி இல்லை. பெட்ரோல் கம்பேர் பண்ணும்போது பெட்ரோலுக்கு வந்து உங்களுக்கு நிறையா ஆப்ஷன் வந்து நம்மளோட காம்படிட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா, பெட்ரோலை விட டீசல் வந்து உங்களுக்கு நெக்ஸான் மோஸ்ட் வேல்யூ ஃபார் மனி, அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்து டாட்டான்றதுனால ரொம்ப ஹையாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் பிக்கப் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. அதே மாதிரி டாட்டாவோட ஃபீச்சர் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, 5-star ரேட்டிங் காராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் டுயல் ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ் அண்ட் இபிடி வந்து ஸ்டாண்டர்ட் அக்ராஸ் ரேஞ்ச் இப்போ கொடுத்துட்டாங்க நெக்ஸானை பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களுக்கு சேஃப்டி விஷயத்தில் எந்த பயமும் இல்லை. ரெண்டாவது, உங்களுக்கு டீசல் நெக்ஸான் வாங்க போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் மைலேஜும் வந்து உங்களுக்கு வித்தின் சிட்டியே 15 above 16 to 17 கூட சில கஸ்டமர்ஸ் வந்து கொடுக்குது. ஸோ ஒரு ஆவரேஜாக 15 above தாராளமாக கொடுக்கும் வித் ஏசி நான் சொல்கிறேன். அண்ட் அக்கார்டிங் டு, அதாவது அந்த கஸ்டமர்ஸ் நான் அந்த 15 to 17 எடுக்கிறவங்களுக்கு கூட 15 வந்து ரொம்பவே ஹார்ஷாக ட்ரைவ் பண்ணால் கூட வித் ஸ்போர்ட் மோடே 15 வந்து தாராளமாக கொடுக்குது சிட்டிக்குள்ளே. ஸோ உங்களுக்கு வந்து நெக்ஸான் வந்து டீசலில் ரொம்பவே நல்ல ஒரு ஆப்ஷன் சொல்லணும். ரெண்டு அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து டயர்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு டயர் கிரிப்பாக இருக்கட்டும், ரோட் வியூவிங் ஆங்கிளாக இருக்கட்டும், காரில் ஏறுறது இறங்குறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்காது. சீட்டோட சொகுசாக இருக்கட்டும், சௌகரியமாக இருக்கட்டும், ஷோல்டரும் லெக் ரூம் நீருமாக இருக்கட்டும், அதே மாதிரி உங்களுக்கு கம்ஃபர்ட் லெவல் எதுலேயுமே வந்து நெக்ஸான் குறை வைக்கல. உங்களுக்கு மேடு பள்ளத்தில் ஏறும்போது அலுங்கல் குலுங்கல் அவ்வளோவா காருக்குள்ளே தெரியல. நெடுந்தூரம் பயணம் போகும்போதும் ரொம்பவே உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லை, ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லணும். அடுத்த பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, உங்களுக்கு ஓவராலாக நம்மளுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ரொம்பவே ஹையாக கொடுத்துருக்குறாங்க டாட்டா நெக்ஸானில். ஸோ உங்களுக்கு பெரிய மேடு பள்ளத்தை பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதேமாரி மைல்டாக இருக்கிற சாஃப்ட் ஆஃப்ரோடிங் எபிலிட்டிஸும் நெக்ஸானில் வந்து நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ அடுத்து உங்களுக்கு என்ன ஒரு பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸான் வாங்கணுன்ட்டு கன்சிடர் பண்ணவங்களுக்கு சேஃப்டியும் இருக்குதுன்னு சொல்லிட்டேன், மைலேஜும் போதுமானதாக இருக்கும், டீசல் இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டேன். பெட்ரோலில் இருக்கிறவங்க பெட்ரோல் வாங்கக்கூடாதான்ட்டு கேட்டிங்கன்னா வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தப்பே கிடையாது. ஆனால் எனக்கு என்னோட கருத்துன்ட்டு இப்போ நீங்கள் வந்து நான் என் மனசல் படி என்ன சொல்கிறேன்னா,
பெட்ரோலை விட டீசல் வந்து உங்களுக்கு ரெண்டுமே நீங்கள் வேணால் டெஸ்ட் ட்ரைவ் கூட பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து நம்மளுக்கு பெட்ரோல் இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறது வந்து டீசல் இன்ஜினை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே சுமாராக இருக்குதுன்னு தான் சொல்லணும். மற்றபடி நெக்ஸானோட பெட்ரோல் இன்ஜின் வந்து குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அதுவும் ஸ்போர்ட் மோடில் பீஸ்ட்னு தான் சொல்லணும். ரொம்பவே நல்லாயிருக்கும், த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். ஆனால் பெட்ரோல் வண்டியை வாங்கிட்டு நீங்கள் ஈக்கோ மோடோ இல்லைன்னா சிட்டி மோடில் ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும், ஈக்கோ மோட் போட்டு ஓட்டும்போது கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். ஸோ அதனால் பெட்ரோல் வாங்க போகிறவங்க மைலேஜ் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னா, ஏன்னா நம்ம நெக்ஸான் பெட்ரோல் போகும்போது 12-13 தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் வித்தின் சிட்டி, ஈவந்தோ அது 3 சிலிண்டராக இருந்தாலும் கூட. அதனால தான் பெட்ரோலை விட நான் டீசல் வந்து உங்களுக்கு ஆப்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு இதாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்த பாயிண்ட்டு, எந்த வேரியண்ட் வாங்கணும் டாடா நெக்ஸான் போகும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ என்னோடய இதில் நான் சொல்லணும்னா டூயல் ஏர்பேக்ஸ் ஏபிஎஸ் அண்ட் டிவிடி வந்து ஸ்டாண்டர்டாக கிரஸ் ரேஞ்ச் கொடுத்ததுனால உங்களுக்கு சேஃப்டி நம்ம பேஸ் வேரியண்ட்லேருந்தே வரும். ஸோ உங்களுக்கு வந்து ஓவரால் வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸான்ன்ற காரே வேல்யூ ஃபார் மணி தான். நம்ம காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 40-50,000 ரொம்பவே கம்மியாக இருக்கும் வேரியண்ட் வைஸ். அது ஒரு சில வேரியண்ட்டுக்கு 1,70,000-1,00,000 கூட காம்படிட்டர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுற காம்படிட்டர்ஸுக்கு கம்பேர் பண்ணிங்கன்னா வேரியேஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட் வேணும்னா எக்ஸ்டி வேரியண்ட் வாங்கலாம், இல்லைன்னா எக்ஸ்இசட் வேரியண்ட் வாங்கலாம். எக்ஸ்டி வேரியண்ட்டில் இருக்கிறது வந்து உங்களுக்கு டயரோட சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அலாய்வில் இருக்காது. இப்படி அதுக்கு ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் வந்து இல்லாமல் இருக்கும், ஸ்கிப் ஆகிருக்கும். அப்படி இல்லை எனக்கு டச் ஸ்க்ரீன் வேணும் அப்படின்றவங்க எக்ஸ்இசட் வாங்கலாம். அந்த மாடல்லையும் பார்த்தீங்கன்னா அலாய்வில் அந்த ரியல் அலாய்வீலோட ஆப்ஷன் வந்து அதில் இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து ஓவரால் நம்மளுக்கு எனக்கு காசு ரொம்ப டைட்டுன்றவங்க எக்ஸ்டி வேரியன்ட் தாராளமாக வாங்கலாம். அப்படி இல்லை கொஞ்சம் என்னால் பட்ஜெட் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுன்றவங்க எக்ஸ்இசட் வேரியன்ட்டு என்னோட கருத்துப்படி நான் ஆட் பண்ண சொல்ல மாட்டேன். நீங்கள் பட்ஜெட் கம்மியாக இருக்கவங்க எக்ஸ்டி டீசல் வாங்குங்க. அப்படி பட்ஜெட் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்ற போது எக்ஸ்இசட் ப்ளஸ்ஸே வாங்கிக்கோங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு அதில் வந்து எல்லா ஃபீச்சர்ஸும் ஓவராலாக கவர் ஆகிடும், நீங்கள் எதுவுமே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னு போட வேண்டிய ஆப்ஷனே இருக்குது, எந்த ஒரு தேவையுமே இருக்காது சீட் கவர் அண்ட் ஃப்ளோர் மேட்டை தவிர. ஸோ உங்களுக்கு ஃபீச்சர்ஸும் எல்லாமே வந்துடும், டிஆர்எல்ஸ்லேருந்து எல்லா ஃபீச்சருமே கவர் ஆகிடும். அண்ட் மோஸ்ட்டாக நான் சொன்னது ஏற்கனவே உங்களுக்கு வேல்யூ ஃபார் மணி கார் தான் டாடா நெக்ஸான். அதனால் நீங்கள் டாப் மாடல் ஆப்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீசேல் வேல்யூ இப்போ டாடா கார்ஸில் வந்து அதிகமாகிட்டு தான் வருது. ஸோ டாப் ஆஃப் த ஸ்பெக் மாடல் வாங்கும்போது உங்களுக்கு ரீசேல் வந்து நீங்கள் ஒரு 5 வருஷம் யூஸ் பண்ணிவிட்டு விற்றா கூட உங்களுக்கு ஒரு நல்ல ரேட்டு போகுன்றது என்னுடைய கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ண மற்ற வீடியோஸையும் மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ.